நீ என்ன பண்ணிட்டு இருக்கங்க? ஒண்ணும் இல்ல. சும்மாதான். சரி. இங்க வா. இங்க வா. என்ன? அது ஒரு பொண்ணு ஒரு பையனோட போட்டோ வச்சிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாது. சும்மா சொல்ல. ஏ? உனக்கு தெரியாதா? பரவால. நீ தான் சொல்ல. சொல்லுனா அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல லவ்னு அர்த்தம். மத்தியானம் சினிமாவுக்கு போகலானா மாட்டேங்கற. சரி. சாயங்காலம் பார்க்கலையாவது பார்க்கலானாலும் அதுக்கும் மாட்டேங்கற. அட அட்லீஸ்ட் ஸ்கூல் விட்டு வர வழியிலயாவது பார்க்கலானாலும் அதுக்கும் மாட்டேங்கற. இப்படியே இருட்டுல எத்தனை நாளைக்கு தான் பாத்துட்டு இருக்கிறது? ஏய், உன்னதானே பதில் சொல்லு. தூங்கிட்டியா? இங்க பாரு. ஏய் 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 எல்லா சொல்லு. இங்க பாரு. இங்க பாரு. என்ன கோவம் வரும்? ஏய் எதுக்கு அழுகுற? முதல்ல கண்ணத்தோட ஒரு அஞ்சு பைசாக்கு தான் சிரியே. சிரிக்காட்டு போது தாயே, நீ அழாம இருந்தா அதுவே போதும். என் கை கைய விடு. கைய விட்டா என்ன? கைய விட்டா என்ன? தொடுவீங்க? ஏன் தொட்ட என்ன? தொட்ட என்ன? நீங்க ஆம்பள இப்ப தொட்டுட்டு போயிடுவீங்க, அப்புறம் 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 மண்ணங்கட்டி. நான் சொல்றத கேளு. இங்க பாரு, இங்க பாரு. ஆளுக்கால் என்ன பார்த்து கை கொட்டி சிரிக்கிறாங்க. கொஞ்சமான அருவங்கிறது இருந்தா இந்த மாதிரி நீ செஞ்சிருப்பியா? போயும் போய் ஒரு நடிகையோட அம்மா கிட்ட போய் பல்ல காட்டுட்டியப்பா. அட, ஒரு நல்ல வேட்டு துணி கட்டி வந்தி அங்க ஆப்டோஸோட மான மரியாதையே போச்சு. எனக்கு பத்து கிட்ட வருது. ஆனா அப்படித்தான் சும்மா பேசிட்டியா? தீய கொடி தீய கொடி குறை கஞ்சி கஞ்சினிய. அப்பா பிள்ளை பழையபடி தகராறா? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தமாசு பண்ணிட்டு இருந்தேன். தமாசு நல்ல வேலை நீங்க இருப்பீங்களோ இல்லையோன்னு சந்தேகத்துல வந்தேன். நான் நாளைக்கு ஊட்டிக்கு எஸ்கேஷன் போறேன். நீங்க மட்டும் அன்னைக்கு பணம் கொண்டு வந்துடலன்னா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும். போ சரோஜா, பணம் என்ன பெரிய பணம்? 30 ரூபாயெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம். உனக்காக நான் எவ்வளவு வேணாலும் எடுப்பேன். எடுப்பீங்களா? இல்ல இல்ல, எங்க அம்மா மாச மாசம் எனக்கு செலவுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. அத நான் பத்திரமா பெட்டியில சேர்த்து வச்சிருக்கேன். அதான் உனக்கு எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் நான் குடுக்கறேன். அப்ப நான் போயிடுறேன். காலையில எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. 5 மணிக்கா? அப்ப நான் வரேன். டேய், எங்கடா பூனையாட்டமான அலுவற? ஏண்டா
மாசா மாசம் உங்க அம்மா 50 ரூபாய் பணம் கொடுப்பாளோ அத நீ பொட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்குவியோ அவ கேட்டா எவ்வளவு வேணும்னாலும் அள்ளி கொடுப்பியோ அழகுகளா ஏண்டா ஆறு ஆயப்ப நூலு நூத்தி சம்பாதிச்ச காசு நினைச்சாது தெரியாம ஒரு தடவை தப்பு நான் தெரியாம தான்டா செஞ்சேன் ஏதோ ஒரு சின்ன சிறுத்தைகிட்ட பேசிட்டு இருந்தா நீ தப்பா நினைக்கலாம் ஒரு நடிகையுடைய அம்மா யதார்த்தமா போய் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு போய் அறிவு இருக்காது என்ன பார்த்து கேட்டியடா அழகப்பா தெரியாம கேட்டப்பா என்னடா தெரியாம கேட்ட அட நெல்ல கொட்டுனா அள்ளிடலாம்டா சொல்ல கொட்டுனா அள்ள முடியாதுடா அன்னைக்கே உன்னை பத்தி தெரியுமடா எனக்கு பெத்த அப்பட பார்த்து உடனே எங்க நான் கேட்ட போறனோட பத்து காசு சிகரெட்ட மறைச்சவன்ல நீ பெத்த விட்டானு நல்ல அப்பாவா நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டேயா என்ன மன்னிச்சு விட்டுருவியா எறா கைய எதுக்கு நீ சாசா பண்றேன்னு எனக்கு தெரியும் ஏண்டா நாளைக்கு அந்த பொண்ணு ஊட்டிக்கு போறா போறவுக்கே நீயும் போகணும் அதுக்கு பணம் வேணும் அவ்வளவுதானே எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்ற நான் செய்யாதது எல்லாம் நீ எங்கடா செய்ய போற எல்லாம் ஒரு அனுபவம் தான் உன் சங்கடத்தையோ உன் மனசு படுற வேதனையோ என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஆனா என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசோ இல்ல அனுபவமோ இல்ல இருந்தாலும் சொல்ல வேண்டியத நான் சொல்லிடுறேன் என் புருஷன் என்னை விட்டு ஓடி போனப்போ பாவம் புள்ள குட்டிக்காரேன்னு பரிதாபப்பட மட்டும் நிறைய பேர் இருந்தாங்க பக்கத்துல வந்து உதவி செய்ய ஒருத்தருமே இல்ல அதுக்காக இப்படி நடந்துக்கணுமா இதை விட கொஞ்சம் விஷத்தை கொடுத்து செத்துக்கலாமே வாஸ்தவந்தா பலகீனமான எல்லாருமே அந்த முடிவுக்கு தான் வருவாங்க இதோ அன்னைக்கு நானும் அதே முடிவுலதான் இதை வாங்கி வச்சேன் ஆனா என் கையாலேயே உங்களுக்கு பாலையை வார்த்துட்டு விஷத்தையும் கொடுக்க எனக்கு மனசு வரலடி அதுக்கு மட்டும் மனசு வரலங்கிறியே அதை விட கேவலமானது நீ இப்ப நடந்துகிட்ட முற இதுக்கு மட்டும் உனக்கு எப்படி மனசு வந்தது நியாயமான கேள்வி தாண்டி இத நினைச்சா உன்னை விட எனக்கு தாண்டி ரொம்ப வெக்கமா இருக்கு அத அப்ப இருந்த சூழ்நிலைய கொஞ்சம் நினைச்சு பாரு ஒவ்வொரு குழந்தையா நான் பெத்து வளர்த்தப்போ இது டாக்டருக்கு படிக்கணும் இது வக்கீல் ஆகணும் இது என்ஜினியர் ஆகணும் இது கலெக்டருக்கு படிக்கணும்னு நான் எப்படி எல்லாம் கோட்டை கட்டிருந்தேன் ஆனா உங்க அப்பா கையால் ஆகாம பயந்து ஓடி போயிட்டான் அந்த நேரத்துல சாகணுங்கிற வெறிய விட உங்களை எல்லாம் ஆளாக்கணுங்கிற வெறி தாடி எனக்கு அதிகமாச்சு நானும் கௌரவமா வாழணும்னு தான் தையல் மிஷின் வச்சேன் துணி கொடுக்க வந்த ஜவுளி கடைக்காரர் எத்தனையோ முறை நம்ம குடும்ப கஷ்டங்களை பங்கெடுத்துட்டாரு அதுல வந்த பழக்கம் தான் சரி இப்ப அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல இதெல்லாம் நீ ஜீரணம் பண்ணிக்க முடிஞ்சா வேலை படி இல்ல இப்பவும் இதை தவிர வேற வழி இல்ல தலைக்கு மேல நீ வளர்ந்துட்ட நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது எனக்கு இன்னும் நீ தூங்கலையா தூக்கம் வரல ஏய் என்னாச்சு இங்க பாரு ஏய் உனக்கு என்ன பைத்தியமா கல்யாணத்துக்கு முன்னாடி தொட்டு பேசுறது கூட தப்புன்னு ஓடி ஓடி போயிடுவியே நீயா இப்படி பண்ற இப்ப அத பத்தி எல்லாம் பேசாதீங்க இங்க பாரு நாம இப்ப இருக்கிற நிலைமையில உனக்கு இப்படி ஒரு ஆசை வரலாமா ஏ ஆசைக்காக இல்லைங்க பசி பொறுக்க முடியாம திருப்பி திருப்பி தண்ணி குடிச்சீங்களே அது என்னால பொறுக்க முடியலைங்க என்ன
எனக்காக நீங்க எல்லா சுகத்தையும் இழந்துட்டு வந்துட்டீங்க. ஆனா நான் உங்களுக்கு இந்த சுகத்தை தவிர வேற எதுவும் தர நிலைமையில இல்லைங்க. என்னால உங்களுக்கு இதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தோஷம் கிடைச்சதுன்னா அதுவே எனக்கு ஆயுள் பூரா திருப்திங்க. நமக்கு பெருசா எந்த கஷ்டமும் வந்தது கூடிய சீக்கிரமே நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து இந்த ஊரறிய கல்யாணத்தை பண்ணிட்டோம். நம்ம முதல்ல நிச்சயம் சந்தோஷமா இருக்கும். இப்படி சோகமா இருக்க கூடாது. போய் படுத்துக்க. காட்டும் கஞ்சாடைக்காக எப்படி பாடுபட்டு ஓடோடி வந்திருக்கேன் தெரியுமா? அப்படியே அம்பட்ட என் மேல் கோவமா? பேசுறாதா? பேசு. தொடாதீர்கள், எனக்கு உங்கள் மேல் கோபம். ஆஹா, கோபத்தில் கூட உன் கொப இதழ் துடிப்பது என் காதில் தேனாக பாய்கிறது. உயிருக்குயிராக நேசிக்கிறேன். நீதான் எனக்கு உலகம். இந்த வானம், தென்றல், காற்று, நிலம், நீர் எல்லாத்திலையும் உன்னைத்தான் பார்க்கிறேன். என் மனம் உனக்கு புரிகிறதா? ஏன் மௌனம்? பதில் சொல்ல, பதில் சொல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. வெறும் நல்லா இருக்கு மட்டும்தானா? வேற என்ன பரிசு வேணுமா? இந்தாங்க கர்ச்சிப் எம்ப்ராய்டிங் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இதையே அருள் பரிசா வச்சுக்கோங்க. ஆணி தண்ணி ஊத்துற அளவுக்கு அந்த பொண்ணு கிட்ட நீ என்னடா வம்பு பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலமா. அத்தை, ரன்னிங் பிராக்டிஸ்னா எங்கேயாவது கிரவுண்ட பார்த்து ஓட வேண்டியதானே? அதை விட்டுட்டு வீதி வீதியா பொண்ணுங்க வாசல் தெளிக்கிற நேரமா பார்த்து எது கலையணும்? ஏய் பத்மபூஷணி, உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு அதான் வேலையா? அரஞ்சனா காலங்கத்தில் அவகிட்ட ஏண்டா தகராறு பண்ணிட்டு? என்ன பாருங்கப்பா, நான் ரன்னிங் பிராக்டிஸ் போயிட்டு வரேன், வீதி வீதியா பொண்ணுங்களை பாக்குறேன்னு கிண்டல் பண்றோம். உன் வாய் சும்மா இருக்காத. ஏன் அவங்கிட்ட வீணா வம்பு பண்ற நீ? அவ மேல என்னங்க தப்பு? நாளைக்கு அவன கல்யாணம் பண்ணிக்க போறவ, இப்ப இருந்து அவன் அதிகாரம் பண்றா? ஆமா ஆமா, இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் கீரியும் பாம்பு மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கவே நேரம் சரியா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம். சாப்பாடு கொண்டு போனோம், அதுக்குதான் பஸ் காசு. மக்கா ஏன் சாப்பிடாம போச்சு? எங்க அக்கா ஊட்டிக்கு போகணும்னு 30 ரூபாய் கேட்டுச்சா, எங்க அம்மா தரவே இல்ல, அதனால ஸ்கூலுக்கு சாப்பிடாம போச்சு. நீ வெளியில போயிரு, யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்தாங்க சொல்லு. என்ன
சரியான ஆல்பா நான் 20 பைசா கேட்டா 10 நே இல்ல எங்க அக்காவுக்கு மட்டும் 30 ரூபாய் திரிடுறியா சரி சரி நான் உனக்கு 50 பைசாவே தரேன் ஆனா நான் திருனதை யார்கிட்டயும் சொல்லிராத சரி நடக்கலாம் அம்மா மண்டல மசாலாங்கிறது மருந்து கவர்ந்திருக்கா விவரம் இல்லாம தானிய ரோடு போக ஊத்தி வச்சிருக்கா பாரு லட்சுமியோட அக்கா லட்சுமியோட அக்கா கிக்கி கீழே சிரிச்சுக்கிட்டு ஓடி ஓடி போய் கதை வேற சாத்திக்கிறியா நீ உன்ன என்னைக்காவது ஒரு நாளைக்கு கையில மாட்டோம் அப்ப நான் பேசிக்கிறேன் அப்பா